விட்டா சாப்பிடுவேன் இவ்வளவு ரெண்டு தான் நான் பண்ணுவேன் எனக்கு வந்து சும்மாலாம் இருக்க முடியாது நான் மறுபடியும் அதே தான் பண்ணுவேன் ஸோ அந்த வகுப்பு இப்பொழுதுக்கு நடக்காது எனவே உங்களுக்கு ஒருவேளை அந்த வகுப்பு இப்போது வரணுன்னா வீடியோ இருக்குது அந்த வகுப்பை ஷூட்டிங் எடுத்து வச்சிருக்கிறேன் வீடியோ வாங்குங்க வீட்டில் உட்காந்து நீங்களே ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் மாதிரி முழுசாக பார்த்துக்குங்க இப்போ சொன்னது எல்லாமே இந்த டப்பாக்குள்ளே இருக்கும் இது காப்பி போட முடியும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இங்கே காப்பி போட்டுக்கலாம் அடுத்தது சந்திராவளியில் தாம்பத்திய வாழ்க்கை புக் இருக்குது இதை நீங்கள் வாங்கிக்கலாம் நடுமனதில் பதிவான அனைத்து விஷயங்களையும் எப்படி அளிப்பது அப்படிங்கிறது ரங்க ராட்ன ரகசியம் சின்ன புக்கு தான் இந்த ரங்கராட்ன ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மனது எப்பொழுதுமே சந்தோஷமாக தான் இருக்கும் நிம்மதியாக தான் இருக்கும் இன்று நடத்திருக்கும் நாற்பத்தி ரெண்டு பொருள்களை எப்படி தயாரிப்பது என்பதை கற்றுக்கொடுப்பதை ஏற்கனவே ஷூட்டிங் எடுத்து கொண்டு வந்திருக்கும் ஏன்னால் பல விஷயங்கள் உடனே ஞாபகம் வச்சு நோட் பண்ணி எழுதிட்டுருக்க முடியாது இது நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி கேன்சல் ஆச்சு அதுக்கு நூறுரூபா ஏற்கனவே யாராவது ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா அவங்க உங்களுடைய அந்த பேயூ மணி நம்பர் வந்து வெளியே போய் சொன்னீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இலவசமாக கொடுப்பாங்க அது ஏற்க அந்த நூறுரூவாய்க்காக இது இரநூறுவா மதிப்புள்ளது இது வந்து உங்களுக்கு அந்த நூறுரூவா கட்டினவங்களுக்காக உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க நீங்கள் அதை வெளியே போய் வாங்கிக்கோங்க கணவன் மனைவி நிம்மதியை எப்படி வாழணும்னா இந்த புக்கை படிங்க ஆண்களின் பூர்வீகம் செவ்வாய் பெண்களின் பூர்வீகம் சுக்ரன் இங்கே பாருங்க இந்த புக்கை எழுதுனது யார் தெரியுமா ஜான் ஒருத்தன் வெளிநாட்டுக்காரன் இவன் கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு சிக்காலப்பட்டு சின்னாலப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு டைவர்ஸ் பண்ணி தனியாக வந்து உட்காந்து நாம் ஏன் இவர்கிட்ட சண்டை போட்டோம் ஏன் அவமானப்பட்டோன்னு யோசிச்சு இனிமேல் எப்படி வாழணும்னு ரொம்ப நேரம் யோசிச்சு கண்டுபிடிச்சி புது பொண்டாட்டி கட்டி எழுதின புக்கு இது மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலை வரை ஓஷோ ஒரு நாள் இந்தியாவில் உள்ள அனைத்து அலோபதி டாக்டர்களையும் உட்கார வச்சு பேசும்போது அந்த பேச்சை புக்காக போட்டிருக்காங்க இதை படிங்க வாழ்க்கையே மாறிடும் குறிப்பாக மருத்துவம் செய்கிறவங்க எல்லாருமே அக்கு பஞ்சர் இந்த மாதிரி யுனானி பிராணி ஹீலிங் டச் ஹீலிங் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ இந்த புக்கை படிங்க உங்களுக்கு அந்த வைத்தியத்தோட வீரியம் ஜாஸ்தியாகிடும் ஏன்னா ஓஷோ பேசின விஷயம் உங்களுக்கு அவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் இந்த ஐந்து நாள் வகுப்பை தமிழில் புக்காக போட்டிருக்குறேங்க இந்த புக்கு வேணால் நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் காதலின் மொழிகள் ஐந்து இது ஒரு கணவன் மனைவி சைக்காலஜி சம்மந்தப்பட்ட புத்தகம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெமோரியா சமையல் சமையல் இயற்கை சமையல் எல்லாம் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் லெமோரியா சமையல்னு இது சமையல் சம்பந்தப்பட்ட புத்தகம் பெண்களே உங்களுக்காக பெண்கள் படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் டாக்டர் பசூல் ரஹ்மான் எழுதுனது சீக்ரெட் சீக்ரெட் அப்படிங்கிற படம் இருக்குது பாருங்க புக் இருக்குது படிங்க இந்த மாதிரி இயற்கை வைத்தினு புக் இருக்குது தமிழ் வாணன் எழுதுனது இதில் ஐநூறு பேஜ் இருக்கும் இரநூத்தம்பது பேஜுக்கு தடுப்பூசி பற்றி போட்டிருப்பார் இரநூத்தம்பது பேஜுக்கு இயற்கை வைத்தியம் இருக்கும் இந்த இரநூத்தம்பது பேஜை படிச்சிங்கன்னா தடுப்பூசி போட மாட்டீங்க எதெல்லாம் நம்ம வேண்டாம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் செய்யறதுக்கு பர்மிஷன் கிடைக்கிது எதெல்லாம் வேணும்னு சொல்கிறோமோ தடை செய்யப்படுது இதை கொஞ்சம் மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதற்கு இப்போ ஒரு ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன் இனிமேல் இந்த விஷயத்தான் திரும்ப திரும்ப நான் பேசுவேன் அது என்ன முக்கியமான விஷயம்னா பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒன்று வேணும்னு சொன்னா அது கிடைக்கிறது இல்லை பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து வேண்டான்னு சொன்னா அதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க இது யோசிச்சு பார்த்தீங்களா நான் தனித்தனியாக பேர் சொல்லி சொல்ல விரும்பலை ஏன்னா இனிமேல் நான் லீகலாக பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் எனவே எதெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்களோ நம்ம வே நம்ம பொதுமக்கள் வேண்டாம்னு சொல்கிறோமோ அது நடக்குது எதெல்லாம் வேணும்னு சொல்கிறோமோ தடை செய்யப்படுது இது ஏன்னு கேட்டால் நல்ல கேனிங்க அதோடய காரணம் என்னென்னா அதை எப்படி தடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் முதல் விஷயம் நாமெல்லாம் ஒற்றுமையாக இல்லை நமக்குள் இருக்கும் சின்ன சின்ன சண்டைகளை பிரித்தாளும் சூழ்ச்சி மூலியமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் எனவே நாம் உடனடியாக ஒற்றுமையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஒற்றுமை என்னன்னா கருத்து முரண்பாடு இருக்கலாம் ஆனா பக்கத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை வந்தா ஒற்றுமை கொடுக்கூடாது நம்ம என்ன பண்றோம் அவரு வேற மதம் நான் வேற மதம் அவருக்கு பிரச்சனை வரும்பாது நல்லா வேணும் அப்படிங்கிறோம் அப்படி கிடையாது கருத்து மட்டும்தாங்க முரண்பாடு எனது குருநாதர் ரங்கராஜ் இருக்காருங்களா அவருக்கு என்ன கருத்து முரண்பாடு ஆனா நண்பர் தான் டாக்டர் ஃபசூல் ரஹ்மான் குருநாதர்ங்க அவர் நிறைய விஷயம் கற்றுருக்குறேன் ஏதோ ரெண்டு மூணு விஷயத்தில் முரண்பாடு இருக்கும் முரண்பாடு இருந்தால் தான் நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் நான் சொல்கிறத எல்லாமே கரெக்டுன்னு யார் சொல்கிறீங்களோ நீங்கள் ஜெராக்ஸ்னு அர்த்தம் ஏதோ ரெண்டு மூணு விஷயத்தில் முரண்படுறங்கன்னு சொன்னீங்கன்னா தான் அட்லீஸ்ட் தப்போ ரைட்டோ நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுக்குங்க இப்போது இந்த பிரச்சனையப்போ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க இல்லைங்களா இதுக்கு தான் ஒற்றுமை அப்போது இனிமேல் ஒற்றுமைன்னா என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைங்க கற்றுக் கொடுத்துட்டோம்னா இந்த ஒற்றுமை மட்டும்தான் இனிமேல் இந்த கார்பரேட் கம்பெனிகளை ஜெயிப்பதற்கான முதல் படி ரெண்டாவது கூட்டு பிரார்த்தனை கூட்டு பிரார்த்தனைன்னு என்னென்னா இங்கே பாருங்க கூட்டு பிரார்த்தனை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து பிரார்த்தனை பண்ண சொல்லிங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண அந்த பிரபஞ்சத்தில் பதிவாகிரும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நல்ல விஷயத்தை பதிவு செய்யுங்க செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வாழ்க வாழ்வாங்கு உடல் உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் நானே கருணை நானே சமாதானம் நானே அன்பு நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மாமனிதன் இப்போ நான் பேசுனது எல்லாமே பாசிட்டிவ் அழுகக்கூடாது கஷ்டப்படக்கூடாது பாடுபடக்கூடாதுன்னெலாம் பிரார்த்தனை பண்ணாதீங்க நம்மெல்லாம் தெரியுமா நல்லா இல்லை நம்ம வாயே நல்லா இல்லை நம்மெல்லாம் என்ன தெரியுமா பண்ணுறோம் என் பொண்ணுக்கு எப்படியாவது கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிடுவேங்க அதான் கஷ்டப்பட்டே இருக்கீங்க எனக்காவது ஜாலியாக கல்யாணம் பண்ண நினைச்சதானே ஜாலியாக கல்யாணம் பண்ணுறக்கு எப்படியாவது பாடுபட்டு வீடு கட்டிடுவேன் பாடுபட்டு தான் வீடு கட்டுவீங்க கெட்ட காரியம் பண்ணுறவங்கெல்லாம் ஜாலியாக வீடு கட்டுறாங்க நல்ல காரியம் பண்ணுறவங்கனா கஷ்டப்பட்டு வீடு கட்டுறீங்க யோசிச்சு பாருங்க நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம்னா ஒரு காரியம் பண்ணணும்னா கஷ்டப்படணும் பாடுபடணும் உழைக்க அப்படி அப்படியெல்லாம் இல்லை ஜாலியாக சந்தோஷமாக நிம்மதியாகவே அந்த காரியம் பண்ண முடியும் இதுதான் பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ் அதனால் கூட்டு பிரார்த்தனை அதிகம் செய்யுங்கள் தயவு செய்து இந்த வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அனுப்பாதீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் குட் மார்னிங் ஆயிரம் குட் ஆஃப்டர்நூன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கும்போது போது அப்படிங்க எழுதிச்சு பார்த்தா குட் நைட் ஆனால் பாவை தூங்கிட்டு தாண்டா இருந்த என்ன தூக்க வர மாட்டேங்குது இனிமேல் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அனுப்பாமல் நல்ல நல்ல விஷயங்கள் அதை கேட்டால் அவர் சப்கான்சியஸ் ரெக்கார்ட் ஆகணும் உன்னால் முடியும் ஜெயிப்பது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்டாவே அவங்கள அறியாமல் சப்கான்சியஸ் ரெக்கார்ட் ஆகணும் எல்லாரும் நல்லா கேவனிங்க சப்கான்சியஸ் ரெக்கார்டு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா எந்தெந்த குழந்தையெல்லாம் அந்த சோட்டா பீம் பார்க்குதோ அதுக்கு ரெக்கார்ட் ஆயிரும் அது சண்டை போடும் போதுக்கு சொட்டாபி மாறியே சண்டை போடும் இந்த யாரெல்லாம் சீரியலை பார்த்துட்டு இருக்கீங்களோ சீரியல் பாக்குறீங்கல்ல உங்களை அறியாமையே ரெக்கார்ட் ஆயிரும் உங்களுக்கே தெரியாது அது வரைக்கும் நல்லா தான் இருப்பீங்க திடீர்னு மாமியார் மேல கோபம் வந்துடும் பாலில் வேஷ்ட கலந்துருவீங்க அவசரப்படுத்த செத்துட்டியே பாமியாரே அப்படிம்பீங்க சீரியலில் எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்களோ ரெக்கார்ட் ஆயிரும் நம்மள அறியாமல் கோபத்தில் நம்மளை நம்மளுடைய கான்சியஸ்னஸ் மிஸ் ஆகும் பொழுது அப்போ என்ன ஆகுன்னா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஆன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த எனக்கு நடந்த நிகழ்வில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா நம் இத்தனை கோடி மக்கள் எல்லாேருக்கும் நல்ல விஷயம் பதிவாக இருக்கிறதுனால தான் யாரும் போராட்டம் பண்ணாமல் சண்டை போடாமல் குறிப்பாக மனு கொடுக்காமல் மனு கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு யாரையும் கலெக்டரை பார்க்காம யாரையும் பார்க்காம கூட்டு பிரார்த்தனை மட்டுமே செஞ்சது உண்மையிலேயே ரொம்ப பாராட்டுறேன் சிறப்பு இதே போல் இதே போல் அனைத்து விஷயங்களுக்கும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் அதனால் கூட்டு பிரார்த்தனை மையங்களையெல்லாம் அதிகரிக்கணும் உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் அஞ்சுலேருந்து ஆறு கூட்டு பிரார்த்தனைன்னு ஒரு போடை மாட்டி விட்ருங்க யாராவது வந்தால் யாரையும் வாயை திறக்க வேண்டாம்னு சொல்லுங்கள் நீங்களே பேப்பரில் எழுதி வச்சு இதை மட்டும்தான் படிக்கணும் ஓடி போயிடணும் அப்படி சொல்லிடுங்க ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாமல் கெட்ட கெட்ட விஷயத்தை பதிவு கூடாது ஸோ கூட்டு பிரார்த்தனை அவசியம் அதை நம்ம ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது ரெண்டு மூணாவது சுயசார்பு வாழ்க்கை அது இன்றைக்கி இப்போ இந்த கிளாஸ் பயோ இன்சை மூலயமா ராக்கெட் ஸ்டோ மூலியமாக சுயசார்பு வாழ்க்கைக்கு நம்ம தயாராகிட்டு இருக்கிறோம் இது மூணு நாலாவது முக்கியமான விஷயம் மேல் அதிகாரி சொல்லுவதை அப்படியே நான் கேட்பேன் அதில் நல்லது கெட்டதை பார்க்க மாட்டேன் என்று யாரெல்லாம் வேலை செய்கிறோ நீங்களும் சமுதாயம்